வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்தியன் டூ தொடர்பாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஆனந்த விகடனுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு டூ ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போகிறதா தகவல் வந்திருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்காலேருந்து செஸ் ஒலிம்பியாடுக்காக பேசிய காணொளி, அது சம்பந்தமான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து விக்னேஷ் சிவன் போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். முதல்ல லோகேஷ் கனகராஜ் கொடுத்த பேட்டி ஆனந்த விகடனுக்காக, அதில் முதல் கேள்வி என்னன்னா, விக்ரம் படத்தை பார்த்துட்டு யாரெல்லாம் உங்களை பாராட்டினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு முறை படத்தை பார்த்துட்டு பாராட்டினார். முதல் நாள் நைட் ஷோ பார்த்துட்டு பாராட்டினார், இன்னொரு தடவையும் பார்த்துட்டு பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜயண்ணா வந்து படத்தை வந்து FDFS முதல் நாள் முதல் ஷோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினார், மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்பினார். நான் வந்து டவர் இல்லாத ஏரியாவில் இருந்ததுனால அதை அன்றைக்கி ஈவினிங் தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி சிரஞ்சீவி சார் கூப்பிட்டு பாராட்டினார், சல்மான்கான் பாராட்டினார், அல்லு அர்ஜுன் பாராட்டினார், ராம் சரண் பாராட்டினார், இன்னும் மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய பேர் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு படம் வந்து கமல் சார் வந்து பயங்கரமான வில்லனாக ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படி அந்த மாதிரி ஒரு கதை யோசிச்சிருக்காராம். பயங்கரமான வில்லனாக அதில் வந்து ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காராம். அது நடக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரு ஐடியா. ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு ஹீரோவாகவும் பயங்கரமான வில்லனாகவும் ஒரு கதைனா யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில். அதே மாதிரி அவர் வந்து ஐயப்பனும் கோஷியும், மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், பிருத்திவிராஜும் பிஜு மேனனும் நடித்த படம். அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணால் நான் சூர்யா சாரையும் கார்த்தி சாரையும் வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் அதோடைய தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கைதி டூ, விக்ரம் டூ, விக்ரம் த்ரீ இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரைய ரொம்ப அவசரப்பட்டு படம் பண்ண வேண்டாம், லைனப்பில் படம் நிறையா இருக்குது, இருந்தாலும் அவசர அவசரமாக படம் பண்ணி தப்பு பண்ண வேண்டாம், நிறுத்தி நிதானமாக படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மோடில் இருக்கார். அதுதான் புத்திசாலித்தனம். காசு வருதேங்கிறதுக்காக அவசர அவசரமாக எல்லா படத்தையும் ஒத்துக்கிட்டு கதையை தயார் பண்ணாமல் கிடுகிடுன்னு ஷூட்டிங் போய் சொதப்புறத்துக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் நல்ல படங்களை கொடுக்கணும். ஸோ அவரோட படங்கள் மாஸ்டர் பார்த்தா மாஸ்டருக்கும் இதுக்கும் நல்ல கேப் இருக்கும், மாஸ்டருக்கும் விக்ரமுக்கும். அதான் ரஜினிகாந்த் வந்து இவருடைய நாலு படங்களையுமே பார்த்துட்டு பாராட்டினாராம். மற்ற படங்களையும், மற்ற மூணு படங்களையும் பார்த்துட்டு பாராட்டினாராம். அப்புறம் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது, பட் அது ஏதோ ஒரு வகையில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து மாஸ்டர் படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதுக்கு சல்மான்கான் நடிக்கிறதுக்கு அவரை கேட்டாங்களாம். அவர் விக்ரம் படத்தில் இருந்ததுனால இப்போ பண்ண முடியல, இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய லைனப்னு பார்த்தோன்னா அடுத்து தளபதி 67 பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத வந்து பொறுமையாக அவசரப்படாமல் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நிறைவான பேட்டியாக ரொம்ப ஹம்புளாக, இவ்வளோ வெற்றிக்கு பிறகும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து ரொம்ப ஹம்புளாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து லோகேஷ் கனகராஜ்னு சொல்லலாம். ரஜினி அஜித்தெல்லாம் வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, எல்லாரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கமல் சார் கொடுத்த காரை ஓட்டினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. காரை எடுத்தாலே எனக்கு பயம், ரெண்டு மூணு தடவை சிக்கல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் கார் எடுக்கிறதில்ல, கமல் சாரை நீங்கள் எடுங்க சார்னு சொன்னேன், எல்டாம்ஸ் ரோட்டில் ஒரு ரவுண்டு என்னை ஓட்டி காமிச்சார், இந்தந்த வீட்டில் இந்தந்த டைரக்டர் இருந்தாருன்னு சொன்னார், ஒரு 20 நிமிஷம் நானும் கமல் சார் மட்டும் தனியாக இருந்தோம், அது மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவான ஒரு பேட்டியாக ஆனந்த விகடன் கொடுத்துருக்காரு. இந்தியன் டூ தொடர்பாக ஒரு நல்ல அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு சத்யராஜா கேட்டிருக்காங்க. டைரக்டர் சங்கர் வந்து சத்யராஜ் வீட்டுக்கே போய் அந்த படத்தோட அவருடைய கேரக்டரு படத்தோட கதையை வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேட்டுட்டு உடனே முடிவு சொல்லலை, சொல்கிறேன் அப்படின்ட்டாராம். ஏன்னா ஏற்கனவே வந்து சங்கர் வந்து சிவாஜி படத்தில் அவரை வில்லனாக கேட்டார். அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் விருமாண்டி படத்தை அவர் இயக்குனப்போ நல்லம்மநாயக்கர் பாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல சத்யராஜா தான் கேட்டார்.
சத்யராஜுக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் நல்ல நட்பு உண்டு. ஏன்னா சத்யராஜ் வந்து சட்டமன் கையில் படத்தில் வந்து அறிமுகமானப்போ கமல் கதாநாயகன் கமல் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவருக்கு சண்டை காட்சியெல்லாம் எப்படி போடணும் அப்படின்லாம் சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரை கடமையாக தன்னுடைய சொந்த கம்பெனியில் கடமை கணியம் கட்டுப்பாடு படத்தில் ஹீரோவாக மாற்றினார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். ஏன்னா கமலே வந்து கூப்பிட்டு, இப்போ எப்படி உதயநிதி எவ்வளோ படத்தில் நடித்தாலும் கமலஹாசனே அவர் கம்பெனியில் நடிக்க வைக்கிறாருன்னு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிதில்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிது. கமல் வந்து ரொம்ப பிஸியான ஹீரோவாக இருக்கிறப்ப வேற ஒருத்தரை அவர் படத்தில் நடிக்க வைக்கிறாருன்னா அவர் திறமையான ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடச்சிது. அதே மாதிரி வில்லன் பாத்திரங்கள் காக்கி சட்டையில் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கமலுக்கும் அவருக்கும் நிறையா நட்பு உண்டு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய சத்யா படத்தோட டைட்டிலை வந்து சிபிராஜ் கேட்டார். அவருடைய படத்துக்கு கேட்டப்ப கமல் சார் யோசிக்காமல் சத்யராஜுக்காக அந்த டைட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து சத்யராஜுக்கு பாகுபலியிலலாம் நடித்து பயங்கர புகழ் பெற்று, அந்த பாகுபலி 2 ரிலீஸ் பிரச்சனை, இப்போ கூட பாகுபலி 2 ரிலீஸ் என்ன பிரச்சனையாச்சுன்னா, இவர் காவேரி பிரச்சனை எப்போ ஏதோ பேசிட்டார் காவேரி பிரச்சனை சம்மந்தமாக சத்யராஜ், அதனால் கர்நாடகாவில் பிரச்சனையாச்சு. அந்த சமயத்தில் கூட கமல் சார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணார், சத்யராஜுக்கு பாராட்டு தெரிவித்தார், அவர் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம், இப்போ சத்யராஜ் ஒத்துக்கிறாரா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வேட்டையாடு விளையாடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வசூலை தந்த படம், அந்த ஆண்டில் வந்து நம்பர் ஒன் கலெக்ஷனை பண்ண படம். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஸ்வாங்காக இருக்கும். உலகநாயகன் ஸ்வாங், அந்த ஃபஸ்ட்டு சாங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி கௌதம் மேனன் ஒரு ஃபேன் பாய், அவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்துடைய இரண்டாம் பாகம் அதை வந்து எடுக்கணும்னு சொல்லி ஐஸ்வரி கணேஷ் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாரு. ஆனால் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்னு பார்த்தா 7 சேனல் நாராயணன். இவர் வந்து இப்போ வந்து கௌதம் வந்து கதை பண்ணணும், அந்த கதை வந்து கமல் சார் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் 7 சேனல் நாராயணன் ஒத்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தை பொறுத்தவரையை இது நடக்கிறதுக்கு. பட் ஆனால் கமல் சாருக்கு 7 சேனல் நாராயணன் ரொம்ப க்ளோஸ். கமல் சார் என்ன சொன்னாலும் கேட்பார். அவரும் இப்போ கொஞ்சம் பண பிரச்சனையில் இருக்கார். ஸோ ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த உரிமையை வாங்கி இவர் ஐஸ்வரி கணேஷ் வாங்கிக்கிட்டார்னா அவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வின்வின் சுச்சுவேஷனாக இருக்கும். அநேகமாக இந்த படம் நினச்சபடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 2023 எண்டில் கூட இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23 இல்லை 24 இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து முன்னாடியே பேசிடுவாங்க, முன்னாடியே லாங் டைம் பிளான். அவரெல்லாம் ஐஸ்வரி கணேஷ்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு.